நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய அரசு வேலை வாய்ப்புகளை நீங்க உடனுக்குடன் உங்க மொபைல் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சுகாதாரத்துறையில இருந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் என இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் 12th பாஸ் பண்ணவங்க, எனி டிகிரி படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, என்ஜினியரிங் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஒரு 15,800 ரூபாய் கொடுப்பாங்க. போக போக கிட்டத்தட்ட ஒரு 64,000 வரைக்கும் போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயதுலேருந்து மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ பண்ணி தான் இந்த வேலைக்கு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதற்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவா இருக்கும். சரி, வாங்க தற்போது வீடியோக்குள்ள போயிடலாம். இதுதான் இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். இதோட லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், ப்ராஜெக்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த மாதிரி ஒரு 6 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியான கல்வி தகுதிகள் கொடுத்துருக்காங்க, தனித்தனியான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு 24/8/2020 என்ற தேதிக்குள்ள அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், இது வந்து ஒரு ஹையர் லெவல் போஸ்டிங். இந்த போஸ்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி இந்த மாதிரி படித்தவங்க தான் அப்ளை பண்ணிக்க முடியும். மூன்றாவதா இருக்கிற ப்ராஜெக்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் 12th பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடுதலாக வந்து 5 இயர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எனி டிகிரி படித்தவங்க தான் இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக வந்து 2 இயர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை நீங்க மினிமம் வெறும் 12th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் வந்து இதில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 6வது நம்பர்ல இருக்கிற மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கான பேசிக் சேலரி பாத்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஒரு 15,800 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த போஸ்டிங்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயதுலேருந்து மேக்ஸிமம் 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் கம்யூனல் வைஸா வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நோட்டிபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டிங்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க 12th பாஸ் பண்ணிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு மேல டிசரபிள் குவாலிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிசரபிள் இல்ல அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிசரபிள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த போஸ்டிங்கான ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில தான் வந்து போடுவாங்க. இந்த மாதிரி 6 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியான கல்வி தகுதிகள் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு நீங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து ப்ளூ கலர்ல ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய பேசிக்கான டீடைல் எல்லாமே ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி மேல இருக்கிற அந்த இமெயில் ஐடிக்கு 24/8/2020 என்ற தேதிக்குள்ள நன்றி.